வணக்கம். இன்னைக்கு இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி ஜெயிச்ச மகிழ்ச்சியில் இப்போ ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த முழு சந்தோஷத்தை இப்போ நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய சோகமான செய்தி பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிசி அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்திய அணி பக்கம் இந்த ஆட்டத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆட்டநாயகன் விருதை வாங்கின ரவீந்திர ஜடேஜா அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா முன்னதாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி அவங்க பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவர் கை விரல்ல ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பந்து மேல ஜடேஜா அவர் தேய்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவா பாத்தீங்கன்னா அன்னைக்கு சோசியல் மீடியால பரவி இருந்தது. நம்ம எல்லாரும் கூட அதை பார்த்திருந்தோம். இதுக்கு ஜடேஜா அவர் என்ன விளக்கம் கொடுத்திருந்தான்னா, என் கை விரல்ல இன்னும் சில காயங்கள் இருக்கு, அதனால ஆயில்மெண்ட நான் கையில தடவிக்கிட்டு தான் இந்த ஆட்டத்துல விளையாண்டேன். பந்து போடுறதுக்கு முன்னாடி கூட ஆயில்மெண்ட விரல்ல தடவிக்கிட்டேன். சிராஜ் என் கிட்ட கொண்டு வந்து அந்த ஆயில்மெண்ட தான் கொடுத்தாரு அப்படின்னு இந்த விளக்கத்தை பாத்தீங்கன்னா இரண்டாவது நாள்லயே ஜடேஜா அவர் கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க இந்த விஷயம் பெரிய பூதாகரமா ஆகாம இருந்த நிலையில இன்னைக்கு ஜடேஜா இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் ஆஸ்திரேலியா அணிக்கு அதே மாதிரி விரல்ல ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு பந்து வீசினாரு. சோ இந்த சம்பவத்தை இன்னைக்கு கவனிச்ச அம்பையர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஐசிசி கிட்ட புகார் அளிச்சதா தெரிய வந்திருக்கு. அதாவது ஜடேஜா கை விரல்கள்ல அவரு புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட அப்ளை பண்ணிக்கிட்டாரு. அது தனிப்பட்ட விஷயம். ஆனா அந்த ஆயில்மெண்ட அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை அம்பையர்கள் முன்னாடி தான் அப்ளை பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த ஆயில்மெண்ட பால் மேல அவர் அப்ளை பண்றாரா இல்ல கை விரல்களுக்கு அப்ளை பண்றாரா அப்படிங்கறது தெரியாது. சோ இந்த விஷயத்த அம்பையர்கள் கிட்ட கேட்டு அனுமதி வாங்காம அவங்க முன்னாடி அப்ளை பண்ணிக்கிட்டு திரும்ப அவங்க கிட்டயே ஆயில்மெண்ட கொடுத்துருக்கணும். அதையும் ஜடேஜா அவர் செய்யாம தனிப்பட்ட முறையில ஜடேஜா அவரு இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்னு அம்பையர்கள் குற்றம் சாட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஜடேஜா அவருக்கு ஐசிசி அவங்க தரப்புல இருந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. சோ அது என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% இந்த ஆட்டத்துல ஜடேஜா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க சம்பள தொகையில இருந்து அந்த 25% ஐசிசிக்கு ஃபைனா காட்டணும் அப்படின்னு இப்ப இந்த தண்டனையை பாத்தீங்கன்னா ஜடேஜா அவருக்கு ஐசிசி அவங்க நேரடியான தண்டனையை வழங்கி இருந்திருக்காங்க. சோ ஆக மொத்தம் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல இருந்து ஜடேஜா இந்த பிரச்சனையில சிக்கிக்காம ஜஸ்ட்ல அவர் எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.